சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாகப்பட்டினத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமை வகிக்கிறார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்தி 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக முடிவு செய்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நாகப்பட்டினத்தில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியும் தூத்துக்குடியில் நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் மு க ஸ்டாலினும் கலந்து கொள்கின்றனர். ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், கன்னியாகுமரியில் டி.ஆர். பாலு, நெல்லையில் சர்க்குண பாண்டியன், கடலூரில் கனிமொழி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தென் சென்னை மாவட்ட திமுக சார்பில் சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதற்கு மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் தலைமை தாங்குகிறார். வட சென்னை மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர் டி சேகர் தலைமை வகிக்கிறார். விழுப்புரத்தில் 144 தடை உத்தரவு மீண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு துணை காவலர் கண்காணிப்பாளர் சங்கர் தடை விதித்துள்ளார். இதனிடையே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியில் 18 மீனவ கிராமங்களில் மீனவ சமுதாய மக்கள் கருப்பு கொடி ஏந்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகள் மற்றும் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் மீனவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சேது சமுத்திர திட்டத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் முயற்சி செய்வதை கண்டித்து வேம்பார் முதல் பெரியதாளை வரை உள்ள 18 மீனவ கிராமங்களில் இன்றைய தினம் மீனவ சமுதாய மக்கள் கருப்பு கொடி ஏந்தி இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர். ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சவப்பட்டி ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.